ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜி ஆர்த்திகா. இன்னைக்கு இருள் எபிசோட் 2ல நான் சொல்ல போகிற அமானுஷ்யமான சம்பவம் என்னன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். எனக்கும் அப்படி தான் ஒரு ஆசை இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவங்களால அது முடியலை. நான் எப்படியாச்சும் படித்து எங்கள் அம்மா அப்பா ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினச்சி படித்தேன். அதே மாதிரி என்னோட 27வது வயசில் என்னோட கனவு நனவாக போகுது. அங்கே இருந்து தான் என்னோட வாழ்க்கையில் பிரச்சனையும் ஆரம்பிச்சுது. எனக்கு சிட்டிக்கு நடுவில் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும்னு ஆசை இருந்துச்சு. அதற்கான வேலைகளை நான் பயங்கரமாக ஈடுபட்டுட்டு வந்தேன். ஆனால் என்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடமும் கிடைக்கல. பேசாமல் நல்ல வீடாக பார்த்து வாங்கிடலாமா, எதுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி அப்படின்னு யோசனை கூட வந்துச்சு. ஆனால் நம்ம ஆசை கனவு அது இல்லையே, நமக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணி வீடு கட்டணும், அதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு அப்படியே எனக்குள்ளேயே யோசிச்சுட்டு அதுக்கான வேலைகளை திரும்பவும் ஆரம்பித்தேன். அப்போ தான் லேண்ட் புரோக்கர் மூலயமா ஒரு சைட் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. நானும் போய் பார்த்தேன். அப்படியே என்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. சரி, எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, எப்படியாச்சு அதை வாங்கிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது எனக்கு லேண்ட் புரோக்கர் மூலயமா தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, அந்த இடத்த நிறையா பேர் வாங்கி அதில் வீடு ஃபேக்ட்ரின்னு கட்டினதாகவும், ஆனால் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்காமல் எல்லாமே இடிஞ்சு இடிஞ்சு விழுகிறதாகவும், அதனாலேயே அந்த சைட்டை யாருமே இப்போ வரைக்கும் வாங்கலைன்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ள நிறையா கேள்விகள் வர ஆரம்பிச்சுது. பல யோசனைகள் கூட இருந்துச்சு. என்னடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சைட் கிடைச்சிது, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியும் இருந்துச்சு, ஆனால் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, அந்த இடத்த விடுறதுக்கும் மனசு இல்லை. பேசாமல் அம்மா அப்பா கிட்ட ஐடியா கேட்கலாமா, இல்லை அது சரிப்பட்டு வராது, அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, ஆனால் நான் இந்த இடத்த விட போகிறதாவும் இல்லை, எப்படியாச்சும் இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வீடு கட்ட தான் போகிறேன். அதுக்கு சரியான ஆள் என்னோட ஃப்ரெண்ட் தான். அவன்கிட்ட போய் ஐடியா கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அடுத்த நாளே என்னோட ஃப்ரெண்டை போய் பார்த்தேன். அவன் சொன்ன விஷயம் என்னை அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, இந்த காலத்தில் இதெல்லாம் செட் ஆகுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டணுமா அப்படின்னு ஒரே யோசனை. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை. அப்படி அவன் என்ன சொன்னான்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி அந்த இடத்துல ஒரு உயிர் பலி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயம் காலங்காலமாக நடக்குதுன்னு அவன் சொன்னான். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் ஆசைப்பட்டது எனக்கு நடக்கணும். இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கணும். அவன் சொன்ன அந்த உயிர் பலியை கொடுக்கலாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் ஆசைப்படுற மாதிரியே அந்த இடத்த வாங்கி உயிர் பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ராத்திரி நடந்த விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது. சாமியார் எல்லாரும் பூஜை செய்ய அன்னைக்கு ராத்திரி சரியாக 12 மணிக்கு 21 வயசு பொண்ணை உயிர் பலி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரியே என்னோட வீட்டை கட்டினேன். கொஞ்ச நாள் அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருந்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம்தான் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது. ஒரு நாள் நைட் எனக்கு சரியாக தூக்கமே வரல. சரி, மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நிற்கலான்னு போனேன். மாடி படிக்கட்டில் என்னோட காலடி சத்தத்தை தவிர இன்னொரு காலடி சத்தமும் கேட்டுச்சு. அப்போ நான் அதை பெருசாக கண்டுக்கலை. அடுத்த 10 நிமிஷம் கழித்து என்னோட ரூமுக்கு போய் நான் தூங்கிட்டேன். திடீர்னு என்னோட பெட்ல யாரோ என் கூட படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா என்னோட பெட்ல இருந்து 3 அடி மேலே நான் மிதந்துட்டு இருந்தேன். இது கனவா இல்லை நிஜமானு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த வீட்டில் ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அடுத்த நாள் நான் வேலைக்கு போகாமல் இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு இருந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பாவை சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் தனியாக இருந்தேன். சரியாக காலையில் 9 மணி இருக்கும். என்னோடய ஃபோனுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி நான் பேசினேன். யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி கேட்டுச்சு. நான் உடனே பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல. சரி, வெளியே போகலான்னு வரும்போது என்னோட வீட்டு கதவு எல்லாமே தானாக அடைக்குது. நான் ஓடி போய் யார் கதவை அடைச்சதுன்னு கேட்குறேன். கதவை தட்டினேன். ஃபோனில் கேட்ட அதே அழுகிற சத்தம் என்னோட ரூம்லேருந்து கேட்டுச்சு. எனக்கு அப்போவே புரிஞ்சுது
அங்கே என்னமோ இருக்குன்னு. நான் வேகமாக என்னோட வீட்டை விட்டு ஓடி வெளியே வந்துட்டேன். வெளியே நின்று என்னோட ரூம் ஜன்னலை பார்த்தேன். ஒரு உருவம் ஜன்னலில் இருந்து என்னை பார்த்தது. அந்த உருவம் ஒரு பொண்ணு, அதுவும் நாங்கள் பலி கொடுத்த அதே பொண்ணு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நான் திரும்ப வீட்டுக்குள்ளே போகாமல் ரோட்லேயே இருந்தேன். சாயந்தரம் ஆனால் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு என்னோட ஃப்ரெண்டு மூலயமா ஒரு மாந்திரிகரை தேடி கண்டுபிடிச்சேன். என்னோட பிரச்சனை, நான் பண்ணின விஷயம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். அவரும் இந்த ஆவியை ஓட்டிடலாம் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தாரு. நானும் அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். எப்படியாச்சும் இந்த ராத்திரியை கடந்தால் நாளைக்கு மாந்திரிகர்கள் மூலயமா இந்த பேயை ஓட்டிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட காட்டிக்கல. நைட்டு மணி 8 ஆச்சு, 10 ஆச்சு, மணி 11 ஆச்சு. இப்போ வரைக்கும் என்னை சுற்றி எதுவும் நடக்கலை. இப்போ யாரோ அழுகிற சத்தம் எனக்கு கேட்குது. மாந்திரிகர் மந்திரிச்சு கொடுத்த கயிறு என்கிட்ட இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பயமும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிற சத்தம் அதிகமாகுது. திடீர்னு ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. அது அம்மா அப்பா தான். அழுகிற சத்தத்தை கேட்டு அவங்க வந்துட்டாங்க. என்ன சத்தம், யார் அழுகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் வேற வழியே இல்லாமல் நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு அப்பாவி பொண்ணை பலி கொடுத்தேன். அந்த ஆவிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மாந்திரிகர் மந்திரிச்சு கொடுத்த கயிறை கட்டியிருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இப்படி ஒரு கொடுமையான விஷயத்த செஞ்சு நீ உயிரோடு இருக்கிறதுக்கு சாகலான்னு என்னோட கையில் இருந்த கயிறை எங்கள் அம்மா கழட்டிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அந்த ஆவி என்னை எங்கள் அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே என்னை இழுத்துட்டு போய் மாடியிலிருந்து என்னை தள்ளி சாகடிச்சிருச்சு. ஆசை ஆசையாக நான் கட்டின வீட்டிலேயே என்னோட சாவு நடந்தது. யாருக்காக நான் ஆசை ஆசையாக வீடை கட்டினனோ அவங்களே என்னோட சாவுக்கு காரணமாயிட்டாங்க. இப்போ நான் ஆவியா சுத்திட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆர்ஜே ஆர்த்திகா.